இது என்னுடைய வழக்கமான மேடை பேச்சுகளில் நான் உபயோகிக்கும் வார்த்தை என்றாலும் இதுதான் என் வாழ்க்கையின் உண்மை தத்துவம். அலங்காரத்திற்காக சொல்லும் வார்த்தை அல்ல, இதுதான் நான் உயிர் வாழ்வதற்கான காரணம். இந்த உறவு இருந்தால்தான் நான் நிமிர்ந்து நிற்க முடியும். என் மொழி இருந்தால்தான் நான் இவர்களுடன் அளவளாவ முடியும். இது மூன்றையும் காக்க வேண்டியது என் கடமை, என் தேவை. இங்கே இந்த பத்திரிகை இவர் சினிமாலாம் நிறைய எடுத்திருக்காரு, அந்த ஆரம்ப விழாக்களுக்கெல்லாம் நான் வரவில்லை. அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம், நானும் இவரும் இல்லாத போதும் இருக்க போகும் ஒரு தாக்கம் இது. எப்படி நான் 35 வருடத்திற்கு முன்னாடி 26 இதழ்கள் மட்டுமே நடத்தி முடித்த மையத்தை பற்றிய பேச்சு இன்றும் இருக்கிறதோ, அதுபோன்று இங்கே நம் சரித்திரத்தை சொல்லும் பொழுது முயன்றார்கள், பலர் முயன்றார்கள். அதில் நீலம் என்ற ஒரு பண்பாட்டு மையம் இயங்கிக் கொண்டிருந்தது. நீங்கள் எத்தனை காலம் இயங்குகிறீர்களோ அத்தனை நூற்றாண்டுகள் உங்களுக்கு ஆயும். இங்கே உள்ளே பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னேன், அரசியல் என்பது தனியாகவும் நம் கலாச்சாரம் என்பது தனியாகவும் வைத்திருக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் உருவாக்கியதுதான் அரசியல், மக்களுக்கானது தான் அரசியல். அதை திருப்பி போட்டு தலைகீழாக பிடித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளும் கட்சி, ஆள்பவர்கள் என்னும் வார்த்தையே இனி வரக்கூடாது என்று நினைக்கிறேன். நாம் நியமித்தவர்கள் அவர்கள் என்னும் எண்ணம் மக்களுக்கு வரும் பட்சத்தில் ஜனநாயகம் நீடூழி வாழும். அப்படி இல்லாமல் தலைவனை வெளியே தேடிக்கொண்டிருக்கும் தலைவர்கள் பலர் இங்கே கீழே குடிமகன்களாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தன் அளவில் தலைவன் தான் என்பதை உணரும் பட்சத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகமாக இந்தியா வரக்கூடும். ஏன் கூடும்னு ஒரு இக்கு போடுறேன் அப்படின்னா, நாம் அதை விட்டு கொடுக்குறோம் நிறைய இடங்களில். என்னுடைய முக்கியமான எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு பார்க்கும்போது அது சாதி தான். நான் அதை இன்னைக்கு சொல்லலை, 21 வயசு பையனாக இருந்தபோது நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இன்னும் அதை நல்ல வார்த்தைகளில், பதமான வார்த்தைகளில் சொல்லும் பக்குவம் எனக்கு வந்திருக்கிறது. அவ்வளோதானே தவிர கருத்து மாறவே இல்லை. சக்கரத்திற்கு பிறகு மனிதனின் மாபெரும் சிருஷ்டி கடவுள், அதை மறந்து விடாதீர்கள். நம்முடைய உருவாக்கம் நம்மையே தாக்குவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதில் கொடூரமான ஆயுதம் என்பது வந்து இந்த சாதி. அதை அரசியலிலிருந்து நீக்க வேண்டும் என்பது எனக்கு 3 தலைமுறை தள்ளி இருந்த அம்பேத்கர் ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றும் நடந்த பாடில்லை. அந்த தொடர் போராட்டத்தின் ஒரு நீட்சியாகத்தான் நான் நீலம் பண்பாட்டு மையத்தையும் பார்க்கிறேன். ஸ்பெல்லிங் வேணா வேறையா இருக்கலாம், மையமும் நீலமும் ஒண்ணுதான் என்னுடைய முயற்சி எல்லாம் ஒண்ணுதான். நான் மையம் பத்திரிகை ஆரம்பித்ததற்கான காரணமும் அதுதான். இன்னைக்கு நானே அதில் எழுதியிருக்கும் தலையங்கங்களை பார்த்து நானே வியக்கிறேன். இப்பொழுது அரசியல்வாகி உணாதியான பிறகு சில சமரசங்கள் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. ஆனால் அந்த 26-27 வயது இளைஞனுக்கு அந்த சமரசங்கள் எதுவும் இல்லை. அவர் எடுத்து வைத்த அந்த கருத்துக்கள் இன்று எனக்கு வியப்பாக இருக்கிறது. அதேபோல் ரஞ்சித் அவர்களுக்கு தான் ஆரம்பித்து வைத்த இந்த போராட்டம் அவருக்கு இன்னும் தாடியெல்லாம் வெள்ளையான பிறகு இதையே பார்த்து அவரே ரசிகராக, தன்னுடைய முயற்சிக்கு ரசிகராக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்து. இங்கே அவருடன் இருக்கும் என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்குமே இந்த வியப்பு மேலிட வேண்டும். வருடங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நிறைய சிக்கல்கள், தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். அது இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதை நீங்கள் தொடர்ந்து செய்தால் நான் சொன்ன உங்களுக்கான வாழ்த்து, நீங்கள் எத்தனை ஒவ்வொரு 10 காலம் நீங்கள் நிகழ்த்தும் போது 100 உங்கள் ஆயுளை நீட்டிக் கொள்கிறீர்கள் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லும் வாழ்த்து அறிவுரை.
எப்படி வேணாலும் எச்சரிக்கை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் பயணம் இன்னும் எளிதாக இருக்கும். இங்கிருந்து அறிவு பெறப்போகிறவர்கள் இன்னும் எத்தனை பேரும், இதில் எத்தனை அயோத்திதாச பண்டிதர்களை நீங்கள் உருவாக்கப் போகிறவர்கள், அதை மனதில் கொண்டு வேலை செய்தால் பணிவும் பண்பும் தன்னால் உங்களுக்கு வந்துவிடும். வாழ்த்துக்கள். இங்கே என்னையும் உங்களில் ஒருவனாக சேர்த்து கொண்டதில் எனக்கு மிகவும் பெருமை. நன்றி, வணக்கம். ஜெபிம் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ரொம்ப நேற்று தான் போயிட்டு சாரை இன்வைட் பண்ணேன். உடனே வந்து, ஏன்னா எனக்கு ரொம்ப தைரியமாக நான் போனேன். ஏன்னா சார் வந்து ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்கு நான் அழைக்கலை நான். சரி, ஓகே. ஆனால் திரைப்பட நிகழ்ச்சிக்கு அழைக்கிறது அப்படின்றது அது ஒரு வேற ஒரு விஷயம். ஆனால் வந்து புத்தகங்களை, புத்தக ஒரு விற்பனை நிலையத்தை சார் திறந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் வந்து ரொம்ப தைரியமாகவே போனேன். இதுக்கு வந்து டிஸ்னியும் மகேந்திரன் சாரும் பயங்கர ஹெல்ப் பண்ணாங்க. போய் கேட்ட உடனே, நேற்று கேட்ட உடனே இன்றைக்கி வந்துட்டார். அது வந்து ஒரு பெரிய மனசு. உண்மையிலேயே புத்தகங்கள் மேலே, இலக்கியங்கள் மேலே, இந்த கல்ச்சுரல் ஸ்பேஸ் மேலே நம்பிக்கை இருக்கிற ஒரு மாபெரும் ஒரு மனிதரை வந்து இது அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தைரியத்தில் தான் நான் போய் கேட்டேன். கேட்ட உடனே வந்து அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த நிகழ்வுக்கு வந்து இங்கே அமர்ந்திருக்கிறது வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். இந்த பெரிய சினிமா, என்னை பொறுத்தவரைக்கும் சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கல்ச்சுரல் ஸ்பேஸாக நான் வந்து பார்க்குறேன். நமக்கு சில பேர் மேலே தான் பொறாமல் இருக்கும். ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வந்து நம்ம ஒரு தளங்களை இயங்குறப்போ, குறிப்பாக புத்தகங்களை வாசித்து ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு சினிமா மேலேயே ஒரு நாட்டம் வந்தது. புத்தகங்கள் தான் எனக்கு சினிமாவை நோக்கி நகர்த்தி சென்றது. அப்போ புத்தகங்கள் சினிமாவை பார்க்குறது வந்து வாசிக்கிற மாதிரி தான் எனக்கு. அந்த அப்படி வாசிக்கிறப்போ நமக்கு உலகத்தில் இருக்கிற பல ஆளுமைகள் மேலே பெரிய ஆர்வம் இயல்பாகவே வந்து உருவாகும். அவங்கள தேடி தேடி நம்ம பார்ப்போம். அப்படி உலக ஆளுமைகள் ஒருவராக திகழக்கூடியவராக தான் நான் வந்து கமல்ஹாசன் சார் வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா சினிமாவை வெறும் சினிமாவை மட்டும் பார்க்காம அடுத்த கட்ட பண்பாட்டு பாய்ச்சலாக தன்னுடைய திரைப்படங்களில், தன்னுடைய நடிப்பு திறமை, தன்னுடைய கதை ஆர்வங்களில், குறிப்பாக அவருடைய எழுத்து பணிகளில் அவருடைய திரைப்பாணியை வந்து செழுமைப்படுத்திகிட்டே இருந்தார். நீங்கள் வந்து சாருடைய வந்து திரைப்படங்களை வந்து நம்ம கட்டங்கட்டங்களாக பிரித்தாலே வந்து அந்த திரைப்படத்துடைய வளர்ச்சியை நம்ம ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தது, அப்புறம் மிடில் ஸ்பேஸில் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஏடிஸில் எப்படி இருந்தது, இப்போ வந்து சினிமா எப்படி இருக்குது அப்படின்றது வந்து சாரோட திரைப்படங்கள், அவருடைய கதை தெருவில், குறிப்பாக அவருடைய இயக்கங்களில், அப்புறம் அவருடைய பரிச்சார்த்த முறையில் செய்த திரைப்படங்களை வந்து நம்ம ஆய்வு செஞ்சாலே இந்த திரைப்படங்கள் எப்படி சமூகத்துக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஸ்பேஸை உருவாக்குது, எப்படி கலை பண்பாட்டு துறைகளில் திரைப்படங்களுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு மிக முக்கியமாக இருக்கிறத வந்து நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அண்டு வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப வியக்கிறது வந்து அவருடைய கவிதை எழுத்து பாணி தான். லைக் வந்து விருமாண்டியோடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை எப்படி வந்து அவர் அது உருவாக்குற, எப்படி அதை கண்டுபிடிச்சார், அப்புறம் அந்த லைஃப்பை எப்படி அவரால் கிராக் பண்ண முடிஞ்சுது, அது மாதிரி நிறைய திரைப்படங்களை வந்து நம்ம வந்து சொல்லலாம். அவர் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிற, குறிப்பாக மகாநதியை சொல்லலாம். இந்த மாதிரி வந்து என்னென்னா ஒரு ரெகுலர் சினிமா, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் தனியாக ஒரு ஹார்ட் ஃபிலிம் பண்ணாமல் அந்த ஹார்ட் ஃபிலிம் அப்படின்ற அந்த ஆர்ட் ஹவுஸ் மூவியை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு கொண்டு வந்து அதை வந்து மக்கள்கிட்ட பரவலாக கொண்டு போய் சேர்த்ததில் கமல்ஹாசன் சாருடைய மிக முக்கியமான பங்கு இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கார் அவர். அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மற்ற சினிமாக்களில், மற்ற உலகங்களில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஹவுஸ் மூவி தனியாகவே இருக்கும், மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அப்படின்றது வந்து தனியாக இருக்கும். ரெண்டுத்துக்குமான பாலம் வந்து பெருசாக வந்து இருக்காது. கமர்ஷியல் சினிமாஸ் அப்படின்றது வந்து வெகுஜன மக்களால் பாராட்டப்பட்டாலும் ஆர்ட் ஹவுஸ் சினிமாஸ் வந்து வெறும் குறைந்த மக்களால் பார்க்கப்படுற சினிமாவை மட்டும்தான் இருக்கும். இங்கே மௌன திரைப்படம் ஒன்று எடுத்து வந்து எல்லாருக்கும் போட்டு காட்டி அந்த தியேட்டர்களை கொண்டு போயிட்டு அது வந்து அதுவும் ஒரு சினிமா பாணின்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சது அளவுக்கு மிக முக்கியமான முயற்சிகளை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு. குறிப்பாக வந்து டிஜிட்டல் சினிமாவை வந்து கையில் தொடர்றதுக்கு எல்லாரும் பயந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சினிமாவை எடுத்து, ஏன்னா ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலுக்கு எப்படி மாறுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. எல்லாருமே பயங்கரமாக வந்து போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தயக்கம் இருந்தது. அந்த டைமில் வந்து திரைப்படம் வந்து படச்சொருளிலிருந்து விலகி டிஜிட்டலில் வந்து கொண்டு போயிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றினது மாதிரி நிறைய விஷயங்களை தமிழ் சினிமாவில் வெறும் வியாபார நோக்கம் மட்டும் இல்லாமல்
கலை நேர்த்தி கலை அந்த என்ன சொல்கிறது ஒரு ஆர்டிஸ்டிக்கான எஃபர்ட்டை கல்ச்சுரல் ஸ்பேஸை ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணி தன்னுடைய வாழ்நாளில் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து முயற்சித்து கொண்டு இருக்கிற திரு கமல்ஹாசன் சார் இங்கே வந்தது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பெருமை. அவர் இந்த புத்தக நிலையத்தை வந்து ஓப்பன் பண்ணது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா வந்து புத்தகங்கள் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் அப்படி இல்லை அப்படின்றது வந்து என்னுடைய லைஃப்பில் நான் உணர்ந்தது. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு பின்னணியில் குடும்ப பின்னணியிலருந்து தான் நான் வந்தேன். இப்போ என்னுடைய குடும்ப பின்னணி அப்படின்றது வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் எனக்கு கொடுத்துருக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான், புரட்சியாளர் அம்பேத்கரை நான் வாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் யாருன்ற ஒரு கேள்விக்கான பதில் எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது. அப்போ நான் யாருன்ற கேள்வி எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் அந்த கேள்விக்கான பதிலை வந்து நான் வந்து தேட ஆரம்பித்தேன். அந்த பதில் பல விஷயங்களை வந்து எனக்குள்ள வந்து உருவாக்குச்சு. அந்த பதிலாக தான் இந்த புத்தக நிலையங்கள் இருக்குது, அந்த பதிலாக தான் என்னுடைய திரைப்படங்கள் இருக்குது, அந்த பதிலாக தான் என்னுடைய தயாரிப்புகளை நான் பண்ணுறதுக்கும் நீளம் பண்பாட்டு மையத்துடைய நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அப்போ ஒரு புத்தகம் ஒரு மனிதனை இந்த அளவுக்கு மாற்ற முடியுமா அப்படின்றது வந்து என்னுடைய லைஃப்லேருந்து எனக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்கிறது ஒரு பதிலாக எனக்கு இருக்கிறப்போ, அப்போது எனக்கு கிடைச்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கணும், இது மாதிரியான நிறைய ப்ராப்ளங்களை இல்லை வந்து தன்னை அறியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இங்கே இருக்கிறோம், அவங்களுக்கு வந்து தன்னை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை டெஃபினட்டாக வந்து புத்தகங்கள் உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா விஷுவல் மீடியமை விட எழுத்து வந்து பயங்கர பவர்ஃபுல்லானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா விஷுவலாக நம்ம கிராஃப்ட் பண்ண முடியாத எழுத்து வந்து ரொம்ப சமசூப்பராக வந்து செஞ்சுட்டு போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல எழுத்தை இப்போ வரைக்கும் விஷுவலாக ஆக்கவே முடியாத அளவுக்கு பெரிய சவால் இருக்கிறது. நான் வந்து ஒரு திரைப்படம் எடுக்கிறதுனால வந்து என்னால் இதை வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்ல முடியும். பல எழுத்துக்களை விஷுவலாக மாற்றவே முடியாது, ஆனால் படிக்கிற எழுத்துக்களை நம்முடைய மைண்ட் வந்து சமசூப்பராக விஷுவல் பண்ணிடும். அந்த அளவுக்கு வந்து எழுத்துக்கு வந்து பவர் இருக்குது. அப்போ அந்த எழுத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ எழுத்தின் மூலமாக தங்களுடைய உலகங்களை கண்டறியவர்கள் தங்களுக்கான விஷுவலை நோக்கி நகர்வாங்க அப்படின்றது வந்து என்னுடைய யோசனை. அந்த முயற்சியில் தான் இப்போ நம்ம வந்து நீலம் பப்ளிகேஷனை ஆரம்பித்து இப்போது நீலம் ஒரு விற்பனை நிலையத்தை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். குறிப்பாக நீலம் விற்பனை நிலையத்தில் வந்து நீங்கள் வாங்கப்படுற புத்தகங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய சிந்தனையை இல்லை உங்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை வந்து உண்டாக்கி கொடுக்கும். உங்களுடைய அடிமை சிந்தனையை டெஃபினட்டாக அது வந்து மாற்றும் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புறோம். அதுதான் அதோட முக்கியமான நோக்கமும் கூட. இங்கே வந்து முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான புத்தகங்கள், குறிப்பாக நீங்கள் இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த புத்தகங்கள் எடுத்தாலும் அரசியல் விழிப்புணர்வோடு அரசியலை சரியாக புரிந்து கொள்வதற்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டாக்குற ஒரு புத்தகங்களை வந்து உருவாக்கணும், அதற்கான ஒரு மையத்தை உருவாக்கணும். மற்றபடி வந்து ஒரு ஜனரஞ்சகமாகவோ இல்லை வந்து இலக்கிய தரமற்றோ இல்லை வந்து அரசியல் சரியான அரசியல் புரிதல் அற்ற புத்தகங்களை வந்து இந்த புத்தக நிலையத்தில் வந்து நம்மளால் வந்து உள்ளே வரக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து முழுக்க முழுக்க என்ன சொல்கிறது அரசியல் மையப்படுத்திய அரசியல் நம்மளை வந்து விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய புத்தகங்களை வந்து அது மாதிரியான ஒரு புத்தக நிலையத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம், என்னுடைய நண்பர்களோட நோக்கம். அதன் அடிப்படையில் தான் இங்கே வந்து முழுக்க இங்கே இருக்கிற புத்தகங்கள் முழுக்க முழுக்க அரசியல் அடிப்படையிலான புத்தகங்களை தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். இங்கே கவிதை புத்தகங்களாக இருக்கலாம், இல்லை வந்து நாவலாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், இல்லை கட்டுரைகளாக இருக்கலாம், இல்லை ஆளுமைகளை பற்றின புத்தகங்களாக இருக்கலாம், எல்லாமே முழுக்க முழுக்க வந்து ரொம்ப பொலிட்டிசைஸ்டு புத்தகங்களை தான் நாங்கள் வந்து இங்கே விற்பனைக்கு வந்து வச்சுருக்கிறோம். இது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு இப்போ நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி. இந்த ஸ்பேஸை வந்து உருவாக்குறதுக்கு என் கூட நின்று ஒர்க் பண்ண நீலம் பண்பாட்டு மைய தோழர்கள், நீலம் பப்ளிகேஷன் தோழர்கள், அண்ட் வந்து நீலம் சோசியல் குழுவை நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீலம் பப்ளிகேஷனை ரொம்ப சரியாக நடத்திட்டு இருக்கிற வாசுகி பாஸ்கர் அண்டு அவரோடு இருக்கிற மற்ற தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்பேஸை வந்து உருவாக்குறதுக்கு இறையன்பு மற்றும் அனிதா ரெண்டு பேரும் வந்து சமசூப்பராக ஒர்க் பண்ணி இந்த ஸ்பேஸை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் வந்து இவ்வளவு காலம் நம்மளோடு தொடர்ந்து இங்கு கொண்டிருக்கிற குறிப்பாக நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வெற்றிகரமாக மாற்றிக்கொண்டிருக்கிற தோழர்களுக்கு நண்பர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இந்த விழாவை உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து சிறப்பித்து இது மிகப்பெரிய வெற்றியாக மாற்றியதற்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். தொடர்ந்து உங்களோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. ஜெய் ஹிந்த். அப்புறம் இந்த நிகழ்வுக்கு வந்து நேற்றிலேருந்தே வந்து இந்த நிகழ்வை சரியாக நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கவனத்தில் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் நீதி மையம் மாவட்ட செயலாளர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் நீதி மையமுடைய தோழர்கள் நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் தான் நிறைய இருக்கிறீங்க இன்னைக்கு. உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.